வெல்கம் டு பார்வதி அம்மாஜி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு அருமையான சட்னி ரெசிபி தான் இது. ரொம்ப நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது ரெண்டு மூணு நாள் கூட நம்ம வெளியில் வச்சு சாப்பிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம், இந்த சட்னி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல ஒரு கடாயை காய வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, எண்ணெய் நல்லா காயட்டும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு நல்லா பொரியட்டும். அதே அளவு கருப்பு உளுந்து நான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட கருப்பு உளுந்து இல்லைன்னா தோலோடு உள்ள உளுந்து, உங்கள்கிட்ட அந்த உளுந்து இல்லைன்னா நீங்கள் வெள்ளை உளுந்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த சட்னி நல்லா கார சாரமாக புளிப்பு சுவையோடு ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா பொரிஞ்சிட்ருக்கிறப்பவே ஒரு எட்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பூண்டு பல் ஒரு ஆறு பல் பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. மிளகாய் நல்லா சீக்கிரம் வறுபட்டுடுச்சு, அதனால் அதை மொதல் தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பருப்பு வகைகளை எடுத்துருங்க. மிளகாய் கரிஞ்சிடக்கூடாது, அப்புறம் டேஸ்ட்டே மாறிடும். நல்லா பருப்பு பொரிஞ்ச உடனே அதையும் எடுத்துருங்க. கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே எடுத்துருங்க. இந்த சட்னி நல்லா தொக்கு மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். அதே எண்ணெயிலேயே ஒரு 100 கிராம் கத்திரிக்காயை நான் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. இதுக்கு வெங்காயம் எதுவுமே சேர்க்க தேவை கிடையாது. அதை வதக்கி விடுங்க, எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். இது கூடயே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ரெண்டு பிஞ்சு, கால் ஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக ரெண்டு பிஞ்சு அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகளை அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மூடி வச்சுருங்க. கத்திரிக்காய் நல்லா அந்த எண்ணெயிலேயே வேகட்டும். மூடி வச்சுருங்க, நல்லா ஒரு 2-4 நிமிஷம் நல்லா வேகட்டும். உங்களுக்கு எடுத்து நீங்கள் கட் பண்ணி பார்த்தா நல்லா கத்திரிக்காய் வெந்திருக்கணும். பார்த்தீங்களா, நல்லா கத்திரிக்காய் வெந்துருச்சு. இந்த அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா வெந்த உடனே தக்காளி பழம் நல்லா ஒரு 3 தக்காளி பழுத்த தக்காளியாக அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த கத்திரிக்காய் கூடயே நீங்கள் சேர்த்துருங்க, ஏன்னா தக்காளி சீக்கிரம் மசிஞ்சு கொடுத்துரும். இந்த சட்னிக்கு எவ்வளோ தேவையோ அந்த உப்பையும் இதில் சேர்த்துருங்க. தக்காளியிலேயே சேர்த்துட்டோம்னா தக்காளி நல்லா மசிஞ்சிரும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதங்கிருச்சு, இது நல்லா ஆறட்டும். ஆறினவுடனே முதல்ல நம்ம பருப்பு வகைகளை சேர்த்துக்கணும். மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு முதல் இதை குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க. ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க, நெல்லிக்காய் அளவு. புளி சின்ன துண்டு சேர்த்துக்கோங்க, நெல்லிக்காய் அளவு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் வதக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைங்க. இந்த கத்திரிக்காய் தக்காளியினுடைய தண்ணியே போதும். இருந்தாலும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிருங்க, நல்லா வலுவலுன்னு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு, அரைச்சிட்டோம். கடாயை காய வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, உளுந்தம்பருப்பு ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா பொரியட்டும். 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க.
ஒரே ஒரு காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கருவேப்பிலை இலைகள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்துறீங்களா கத்திரிக்காய் கலவை, அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வெந்து கொடுக்கணும். 2-3 நிமிஷம் நல்லா மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கலர் மாறி வெந்து கொடுத்தாதான் வந்து உங்களுக்கு நல்லா வந்து நல்லா வேகணும். 2 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா சுருண்டு வரணும் உங்களுக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வெளியில் வச்சாலும் கெட்டு போகாமல் இருக்கும். மூடி போட்டுருங்க. இந்த பார்த்திங்களா கலர் மாறி நல்லா சுருண்டு கொடுத்து நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்த உடனே எடுத்து வச்சுருங்க. அருமையான கத்திரிக்காய் சட்னி தயாராகிடுச்சு. கத்திரிக்காய் தக்காளி சட்னி பார்த்திங்களா அல்வா மாதிரி விழுகுது பார்த்திங்களா. இப்போ தான் பதம் உங்களுக்கு. நல்லா எண்ணெயும் விட்டுருக்கோம். கத்திரிக்காய் சட்னி சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வெளியிலேயே நம்ம 3 நாளைக்கு வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வெங்காயம் எதுவுமே தேவையே கிடையாது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.